Ouais, je suis dans Londres. அம்மாவுக்கு கழுத்துல போட்டிருந்தேன். இன்னைக்கு மாதிரி எத்தனாவது நாள்?
இந்த ஜனவரி 1st எனக்கு 3 நாள் ஆச்சு. நான் வரும்போது அந்த மாலை அம்மாவுக்கு கொண்டுட்டு போகணும்னு நினைச்சேன். இப்ப இருக்குள்ள வாடினேன்னு வரும்போது நல்ல பெரிய மாலையா வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் அந்த மாலை இன்னும் அம்மா கழுத்துல இருந்து கழுத்துல இருந்து பாருங்க, இன்னுமே அந்த மாலை போட்டுக்கிறாங்க. எல்லா மாலையும் போட்டு உடனே எடுத்து எடுத்து அந்தல போட்டுருவாங்க. இந்த மாலை வாடைய மாலை இங்கிருந்து வந்து எடுத்து பார்த்தா வாடவே இல்லை, அப்படியே இருந்தது. தலைவி சாமி கிட்ட சொன்ன சாமி, அந்த மாலை நானே தொடுத்த மாலை. அந்த மாலைக்கும் அம்மாவுக்கும் என்ன பொருத்தம் என்று சொன்னால், தமிழகத்தில் 51 சக்தி பீடத்தை அம்மாவுடைய ஆசியாலே கோவையிலே நிறுவி அவர்களுடைய திருக்கரங்கினாலே அது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அங்கே ஜனவரி 1st போற்ற மாலை 3rd அம்மாவுடைய கழுத்திலே திகழ்கிறது என்று சொன்னால், இவள்தான் அக்கரத்தி ஒக்கரத்தி அண்டபகி ரெண்டத்தி நிக்கணத்தி மோட்சத்தி விக்கமுகள் வீரசக்தி வேறுகளை வெண்ணா வளர்த்தது ஒரு பராசக்தி, வேத பராசக்தி. அப்படி வேத பராசக்தியாக விளங்கக்கூடிய கேட் வெல்த் நாலேஜ் 3 சக்திகளும் ஒன்றாக விளங்கக்கூடிய துர்கா லட்சுமி சரஸ்வதியுடைய அவதாரமாக வைத்திருந்து மனித வடிவம் தாங்கி, அம்மா மனித வடிவம் தாங்கி இருந்தாலும் கூட அவருடைய கடைக்கண் பார்வையினாலே இந்த உலகமே அசைகின்றதை போல இந்த மலை கோடி திருமலை கோடி என்று சொல்லக்கூடியது உலகத்திலே எந்த மூலை முடுக்குகளிலே சொன்னாலும் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இந்தியாவினுடைய பொக்கிஷமாக தமிழகத்தினுடைய பொக்கிஷமாக மாற்றி அமைத்திருக்கின்ற அம்மா அவர்கள் 44th ஜெயந்தி விழாவிலே அவர்கள் 100 வாழ வேண்டும். அவர்களுடைய அவர்களை நாம் எல்லோரும் வாழ்த்துவோம், நாம் நன்றாக வாழ்வோம் என்று கேட்டு, குரு தரிசனம் கோடி புண்ணியம், சாது தரிசனம் பாவ விமோசனம், அம்மாவருடைய பாதார இடத்திற்கு யாரெல்லாம் நீங்கள் பொண்ணை கொடுக்கிறீர்களோ, பொருளை கொடுக்கிறீர்களோ, அன்பை கொடுக்கிறீர்களோ, அத்தனையும் எல்லாம் அந்த பராசக்திக்கு கொடுத்ததற்கு சமம். இந்த பீடத்திற்கு அம்மாவுக்கு பணி செய்கின்ற எல்லோரும் எல்லா நலன்களும் பற்றி நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, பொங்குரு செல்வம் கல்வி பொருவிழா வாய்மிகுமே இந்த மக்கள் இணையினா எங்கி நாட்டி பங்கையத்தடல் கூட பவளவால் மறை நீங்கா அங்கையே கண்டி மங்கை அடிக்க மனங்கள் போற்றி என்று வாழ்த்தி, வேறு மாநிலத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வந்து பெருமூச்சு விட்டு நம்மை வாழ்த்தும்படியாக அமைந்திருக்கின்றது. இந்த தலையிலிருந்த தமிழகம் இன்னும் தலை நிற வேண்டும். தமிழகத்திலே ஆன்மீகம் தான் முதுகெலும்பு என்பதை கூடிய விரைவிலே நாம் உணர்த்துகின்ற நேரம் வந்திருக்கிறது. அம்மாவுடைய ஜெயந்தி நாளிலே உலக சேம நலம் வரட்டும், உயர்ந்த எண்ணங்கள் ஒளி வரட்டும், நிலம் குளிரட்டும், மலை கொடியிட்டும், பூமியிலே நிறைவான விளைவு மிக போகட்டும், கழகம் சண்டை சச்சரவு இன்றி இந்த தமிழகம் இந்த பாரத நாடு சிறந்து விளங்கட்டும். அதற்கு சக்தி அம்மா அவர்களுடைய பேரர்களும் நாராயண எம்பியினுடைய பேரர்களும் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும் என்று வாழ்த்தி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணே. எல்லாரும் சொல்லுங்க, ஓம் நமோ நாராயணே, ஓம் நமோ நாராயணே, ஓம் நமோ நாராயணே. எல்லாம் வல்ல ஸ்ரீ சக்தி அம்மாவை போற்றி வணங்கி, புறத்தும் விழுத்து ஜெகத்தை செழிக்க, புறத்தும் விழுத்து ஜெகத்தை செழிக்க புறப்பட்டு வந்துட்டு ஜெகத்குருவே, அகத்தே இருந்திட்ட அழுக்கெல்லாம் நீக்கி மெஞ்ஞான சுட தந்து அஞ்சானம் போக்கியே எல்லோருக்கும் நலம் வேண்டும் நற்குருவே. பாமரர் படித்தவர் பண்பட்டு உயர்ந்தவர், பாமரர் படித்தவர் பண்பட்டு உயர்ந்தவர் யாவரும் சமமென அருள் தந்து அன்பினை மனமு வந்து அருளினது இருப்பவர் ஏற்பவர் நினைச்சாலே அம்மா சுவாமிகளே சொல்லிட்டார். அதுபோல அந்த அனுகிரகத்தெல்லாம் அம்மா கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் பல்ல நாராயணனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தோடு பிரார்த்திக்கின்ற ஜெய் பகவதி. ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்திருக்கிற எல்லாருக்குமே அமைதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், ஆனந்தமாக வாழணும், இதுதான் பிரார்த்தனை. இந்த 3 விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னா 2 விஷயத்தை கடைபிடிக்கணும். அதில் ஒன்று பக்தி, இன்னொன்று
புண்ணிய காரியமான தான தர்மம். ஒரு மனுஷ வாழ்க்கையில ஒருத்தருக்கு வரக்கூடிய சுகம் துக்கம் இது எல்லாமே பூர்வ ஜென்மத்தில் நாம செய்த கர்மாவினுடைய அடிப்படையிலேயே அமையும். ஆக இந்த பிறவியில நமக்கு நன்மை வேணும், சந்தோஷம் வேணும் அப்படின்னா இந்த பிறவியில நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒண்ணு தெய்வத்தின் மேல பரிபூர்ணமான பக்தி, ரெண்டாவது பக்தியோட கூட முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள். இந்த ரெண்டு காரியம் இருந்ததானால் இந்த ரெண்டு காரியங்களினுடைய பலன் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் மாற்றி அமைதியையும் சுகத்தையும் கொடுக்கும். பக்தி என்பது தெய்வத்து மேல இருக்கிற அன்பு. நாம ஒருத்தர் மேல அன்பா இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை நாம செய்வோம், அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கலையோ அதை செய்ய மாட்டோம். அப்ப தெய்வம் பக்தி என்பது தெய்வத்துக்கு மேல இருக்கிற அன்பு. அப்ப தெய்வத்துக்கு மேல பரிபூர்ணமான அன்பை வைக்கும் பொழுது தெய்வத்துக்கு என்ன பிடிக்குமோ அதை மாத்திரம்தான் நாம செய்யணும் அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் உண்டாகும். தெய்வத்துக்கு என்ன பிடிக்காதோ அதை செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் உண்டாகும். தெய்வத்துக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, நன்மைகள் பிடிக்கும். தன்னுடைய படைப்பை யார் ஒருத்தர் காப்பாத்துறாங்களோ, யார் ஒருத்தர் உதவி செய்கிறாங்களோ அவங்கள தெய்வத்துக்கு பிடிக்கும். இதுல பிடிக்காதது என்றது என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஜீவனுக்கும் நாம் அந்த கஷ்டத்தை கொடுத்தோம்னா அது தெய்வத்துக்கு பிடிக்காது. ஆக தெய்வத்துக்கு பிடிச்சது நாம நல்வதை செய்வது, தெய்வத்துக்கு பிடிக்காததுன்றது நாம் அடுத்த ஒரு ஜீவன் எந்த ஒரு ஜீவனா இருந்தாலும் சரி, மனிதன் மிருகம் பறவை புழு பூண்டு எந்த ஒரு ஜீவனா இருந்தாலும் சரி கஷ்டம் கொடுக்காம இருக்கிறது. ஆக நமக்கு பக்தி வரும் பொழுது இந்த பக்தி என்ன பண்ணணும்னா மறைமுகமா நம்மளை பாவம் செய்யாம தடுத்து புண்ணியம் நிறைய செய்யணும். பக்தியினுடைய பலனே இதுதான். பக்தியா இருக்கிறதுன்றது தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பாணி கேட்டுக்கிறதுக்காக மாத்திரம் இல்லை, நமக்கு தேவையானதை வாங்கிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை. பக்தின்றது தெய்வத்துக்கு மேல பரிபூர்ணமான அன்பை வளர்த்துக்கிட்டு அந்த அன்பு மூலமா நிறைய நல்ல காரியங்கள் செய்யறது தான் பக்தியினுடைய விசேஷம். அப்படி நல்ல காரியங்கள் நாம செய்யும் பொழுது நாம செய்த அத்தனை நல்ல காரியங்களும் புண்ணியம் என்ற பெயரில் உருவெடுத்து நமக்கு பலமா இருக்கும், நமக்கு துணையா இருக்கும். எப்ப கஷ்டம் வருதோ எப்ப கவலை வருதோ அப்போ நாம எப்பொழுதோ செய்த புண்ணியம் நல்ல காரியம் அங்கே துணையா பலமா சக்தியா இருக்கும். ஆக மனுஷ வாழ்க்கையில் யாரெல்லாம் சந்தோஷத்தை விரும்புகிறோமோ, யாரெல்லாம் ஆனந்தம் விரும்புகிறீங்களோ, யாரெல்லாம் ஆரோக்கியத்தை விரும்புகிறீங்களோ, உலகத்தில் இருக்கிற எல்லா நல்லதை யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அத்தனை பேரும் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயம் ரெண்டு. ஒன்று அம்மா மேல பரிபூர்ணமான பக்தி, ரெண்டாவது சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவங்க அவங்களுடைய சக்திக்கு உட்பட்ட தொண்டு சேவை. இந்த ரெண்டு விஷயத்தை வாழ்க்கையில கடைபிடிச்சால் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்லதையும் சுகத்தையும் இந்த ரெண்டு விஷயம் கொடுக்கும். அந்த வகையில் இந்த மங்களமான நாளில் அம்மாவுடைய ஜெயந்தி விழாவில் அன்போடு வந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள் அத்தனை பேரையும் அம்மாவுங்களுடைய பக்தர்களான உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய அமைச்சர் அவர்களையும் மற்றும் ஆந்திர பிரதேசத்தினுடைய அமைச்சர் ராமச்சந்திர ரெட்டி அவர்களையும் இந்த நேரத்தில் அவங்க எல்லாரும் இந்த இடத்துல கலந்துக்கிட்டது
பரிபூர்ணமான சந்தோஷம். இந்த நல்ல நாள்ல சகல லோகத்தில் இருக்கிற சகல ஜீவன்களும் அம்மாவுடைய பரிபூர்ண அருளோடும் ஆரோக்கியத்தோடும் ஆனந்தமா சந்தோஷமா சௌரியமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். Thanks for watching. Subscribe our channel, press bell button for update videos, like and comment our videos.